ஹாய், இன்னைக்கு வெளியில் முருகலாகவும் உள்ளுக்கில் சாஃப்டாகவும் அதிரசம் டேஸ்ட்டில் இருக்க அப்பம் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு அரை கப் புழுங்கரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கங்க. இந்த ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இதில் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்காதீங்க, ஏன்னா வெல்லம் சேர்த்து அரைக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. மாவு இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கங்க. இந்த மாவோட எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கங்க. 3 ஏலக்காயும் சேர்த்துக்கங்க. அரைச்சாச்சு, இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. இந்த இனிப்பு அப்பத்துக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு தேவைனா 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கங்க. இந்த மாவோட 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாவு கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாவோட 1 பிஞ்சு போல் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அப்பத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ அப்பமா பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து அப்பத்தை ஊற்றிக்கங்க. அப்பத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கையில் கூட 1 கை அரிசி மாவு எடுத்து நம்ம இந்த மாவு வெல்லம்லாம் கலந்து கூட அப்பமா செஞ்சுக்கலாம். இந்த அப்பம் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அப்பம் அதிரசம் டேஸ்ட்டில் இருக்கும்.